சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு, அதுவும் ஓபிஎஸ் உடைய பையன். அவரால் 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் உள்ளாட்சியிலும் படுதோல்வி. கொஞ்சோடு ரோஸ் இருக்கணும், அரசு எல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருப்பான். சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது பெஸ்ட். நம்ம எடப்பாடியார் காலில் விழுந்துருவோம். எப்படியாவது தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சோம்னா, ஒரு 3 சீட்டு தேறிச்சுன்னா அது நமக்கு ஒரு பலம் தான். கூட்டணி இப்ப அவங்க தனியா ஒரு ரூட்லயும் இவங்க தனியா ஒரு ரூட்டையும் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதுல 31% ஓட்டு இருக்கிற அதிமுக 4 கட்சிகளை சேர்த்து முயற்சி பண்ணா ஏதாவது சில இடங்கள்ல வரக்கூடும். ஆனா ஒத்த ஒட்டு பாஜக என்ன பண்ணும், டெபாசிட் வாங்குறது இல்லங்க, நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு இருக்கிற குரூப். அதனாலதான் நம்ம ஒத்த ஒட்டு பாஜகன்னு வச்சிருக்கோம். அந்த குரூப் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கு, பதறிட்டு இருக்கு, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரா நம்ம 56 இன்ச் மோடிஜி. அதனால யோசிச்சிருக்காரு, என்னடா தமிழ்நாட்டிலயும் நம்மள கண்டுக்க மாட்டானுங்க, தென்னிந்தியாவில நம்மள விரட்டி விரட்டி அடிக்கிறானுங்க, என்னதான் பண்ண போறோம் சீட்டை ஜெயிக்கிறதுக்குன்னு யோசிச்சிருக்காரு ஜி. தென்னிந்தியாவில ஒரு சில இடங்கள் தான் வரும்னு அவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருச்சான். அதுல பதற்றம் அடைந்த ஜி என்ன பண்ணிருக்காரு, நேரா சண்டைக்காரன் கால விழுந்துடலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் எடப்பாடியார் கால விழுந்துட்டாரு. நேத்து கால் பண்ணி கதறி இருக்காரு, எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்கன்னு பதறி இருக்காரு, எப்படியாவது கூட்டணியில எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு பயங்கரமா இது பண்ணிருக்காரு. நம்ம அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்லிட்டாரு, நோ நோ நோ, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும், ஒரு ரீல் அந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கிளப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் 2 மந்திரிங்களை பிடிச்சி பயங்கரமா மிரட்டி டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, இதுக்குள்ள நீங்க எங்களுக்கு தகவல் சொல்லனா முடிச்சிருவோம் அப்படின்லாம் மிரட்டி இருக்கிறாங்க. நேற்று சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைமு. இவங்க டெய்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் அந்த டைம் கடந்து போன பிறகு கமுக்கமாக இருக்கிறதும் இதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான அரசியல் அறிகுறிகள் அப்படின்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே 3 அணியாக இப்போ வந்து செட் ஆகிருக்குங்க. திமுக அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா அவங்க ஒரு 3 தேர்தலை இதே கூட்டணியோடு சந்திச்சிட்டாங்க, வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது. இங்கே அதிமுக பிஜேபியோட சேர்ந்ததுலேருந்தே மிகப்பெரிய சரிவை பார்க்க ஆரம்பிச்சது. சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு, அதுவும் ஓபிஎஸ் உடைய பையன். அவரால் 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் உள்ளாட்சியில் படுதோல்வி. உள்ளாட்சியில் எடப்பாடியாருடைய தொகுதியிலேயே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அவருடைய வார்டுலேயே அவருக்கு ஓட்டு பெருசாக விழுகலை அப்படின்றதா யதார்த்தம். அப்படி ஒரு பின்னடைவை அதிமுக சந்திச்சுச்சு. அப்புறம் அந்த சந்திச்சும் கூட நட்பை காப்பாற்றணும்னு பல விஷயங்களை கையெழுத்த போட்டு வந்துருச்சு. பல சட்டங்கள் உருவாகுவதற்கு இவங்களே காரணம். சிஏல இருந்து விவசாய சட்டம் இருந்து அத்தனைக்கும் ஓகே பண்ணி கூட்டு தர்மத்தை காப்பாற்றுகிறோம், கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகிறோம்னு கையெழுத்து போட்டுச்சுங்க. அதுக்கு வாங்கப்பட்டு மொத்த கட்சியும் தன் செல்வாக்கை இழந்தது இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அசிங்க மேல அசிங்கப்படுத்திட்டாப்ல நம்ம ஆட்டுக்குட்டி, கேவலப்படுத்திட்டாப்ல, புளிச்சிரு துப்பிட்டாப்ல. அந்த அம்மா இந்த கட்சியை எம்ஜிஆருக்கு அப்புறம் உறுதியாக தாங்கி பிடிச்சு வளர்த்து விட்ட ஜெயலலிதா அவர்களை ரொம்ப கேவலமா பேசினாரு அண்ணாமலை. என் பொன்னாட்டியை விட எங்க அம்மாவை விட ஜெயலலிதாவும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, அவங்கள விட என் பொன்னாட்டி எங்க அம்மாவும் 1000 தடவை பெரிய ஆளு அப்படின்னு அசிங்கப்படுத்தினார். பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கனார் பயந்து போய் ஊரை விட்டு ஓடி வந்த கதையெல்லாம் அடிச்சாரு. இத்தனைக்கு அப்புறையும் அந்த கும்பல் வேடிக்கை தான் பதிச்சு. கொஞ்சோடு ரோஸ் இருக்கணும், அரசியல்ல மக்கள் பார்த்துட்டே இருப்பான், நம்ம அரசியல் நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்ப்பான். நம்ம ரொம்ப மட்டையா அடி வாங்கிட்டு கிடந்தோம்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டான், தலைமை பொறுப்புக்கே நம்ம லாயக்கலன்னு முடிவுக்கு வந்துருவாங்க. அதுதான் அதிமுக மேல மக்களுக்கு வந்து போச்சு. இப்ப வேற வழியே இல்லாம ஒரு கட்டத்துல போதுண்டா இவன் ரொம்ப ஓவரா நம்மளை டேமேஜ் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு நம்ம அமித்ஷா வர்றாரு, நாங்கள் கூட்டணி கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறோம்ன்றாரு. ஆனா நம்ம எடப்பாடியார் சொல்லிட்டாரு, யோ நான் பூட்டை போட்டு பூட்டி ரொம்ப நாள் ஆச்சு, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்ட்டாரு. இப்ப இதுதான் சிச்சுவேஷன். இப்ப முதல் அணி திமுக கூட்டணி தெளிவா இருக்கு, அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. 2வது அணியா இருக்கிறது அதிமுக.
அதிமுக கூட இப்ப யாரா தேமுதிக பேசிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட முடிய போகுது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களுடைய கட்சி இன்னைக்கு அதிமுக கூட சேர்ந்திருக்கு, புதிய பாரதம் கட்சியும் அதிமுக கூட சேர்ந்திருக்கு, அடுத்தடுத்து சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். அப்ப என்ன அப்படின்னா, பிஜேபி கூட்டணிக்கு யாரா போய் நிக்கிறாங்கன்னா நம்ம ஜான் பாண்டியன் அண்ணன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருச்சியில கூட்டம் அள்ளுச்சே, வெறுஞ்சியார பார்த்து முக்கி முக்கி பேசிட்டு இருந்தாரே நம்ம அண்ணன் அண்ணாமலை, அந்த கூட்டத்தை நடத்தின பாரிவேந்தர், இதுகெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு இருக்காங்க. சரி இருக்கட்டும், இது தேராத கூட்டணின்னு ஜிக்கு தெரியும், 55 மோடிஜிக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நம்ம பொறுக்க கூடாது, தென்னிந்தியாவுக்குள்ள குறைந்தபட்ச சீட்டு நம்ம வரணும், ஏன்னா வட இந்தியாவிலையும் புட்டுக்கிட்டு இருக்கு. பீகார்ல முடிஞ்சிச்சு, பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு காமிச்சிட்டாரு, கூட்டணி அங்க வலுவா இருக்கு இந்தியா கூட்டணி. அதனால இவர் திணறாரு, கூட்டணி பங்கு பிரிக்கிறதுல பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மகாராஷ்டிரால. இவரை பார்த்து இவருக்காக கட்சியை ரெண்டா உடைச்சிட்டு ரெண்டு பீஸ் வந்தாங்க மகாராஷ்டிரால. ஒருத்தர் ஏக்நாத் ஷிண்டே, அவர் சிவசேனாவை உடைச்சாரு. இன்னொருத்தர் யாரு, அஜித் பவார். அஜித் பவார் என்ன பண்ணாரு, அவர் கட்சியை உடைச்சு தேசியவாத காங்கிரஸ் உடைச்சிட்டு உள்ள போனாரு. இப்ப இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் பொறி போடுற மாதிரி ரெண்டு பொறி அப்படி தூக்கி போட்டிருக்காரு நம்ம ஜி. அதுல கடுப்பாகி கூட்டணி முடிவு பண்ணாம இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இந்தியா கூட்டணி முடிவாயிருச்சு, மேற்கு வங்கத்துல முடிவாயிருச்சு, தெலுங்கானால முடிவாயிருச்சு, இப்படி பல இடங்கள்ல முடிவாயிருக்கு இந்தியா கூட்டணி. அது டப்பு 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 முடிஞ்சிட்டு வருது, பீகார்ல முடிவாயிருச்சு. அதனால இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் வலுவாயிட்டே இருக்கு, இங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஏன்னா பல கட்சிகளை உடைச்சு இவர் தள்ளிய தாம்பக்க அள்ளிட்டு வந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு மென்னிய மிதிச்சிட்டு இருக்கு. கட்சியை உடைச்சு நம்ம பக்கம் சேர்த்து ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைச்சாருல ஜி, அந்த கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கு. பல கட்சிகள் மென்னிய மிதிச்சுட்டு என் பங்க குடுறான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது பெரிய பின்னடைவா இருக்கு, ஜிக்கு தூக்கமே இல்லையா. அதுல தென்னிந்தியாவில 27 சீட்டு வரணும் எல்லாரும் சொன்னாங்க, 2-3 சீட்டு கூட வராது போல இருக்கு, ஏன்னா இவர் பதறிட்டு இருக்காரு. அதனால ஜி ஒரு முடிவு எடுத்துட்டார், சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது பெஸ்ட், நம்ம எடப்பாடியார் காலில விழுந்துருவோம். எப்படியாவது தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சோம்னா, ஒரு 3 சீட்டு தேறிச்சுன்னா அது நமக்கு ஒரு பலம் தான், தென்னிந்தியாவுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் தான். ஒரு அமைச்சருக்கு அமைச்சரை போட்டு விட்டு, இங்க இருந்து ஜெயிச்ச ஒரு ஆளை போட்டு அங்க அமைச்சராக்கி விட்டு ஏதாவது உருட்டி விட்டுட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு முந்தா நாள் கால் பண்றாரு. யாருக்கு, நம்ம எடப்பாடியாருக்கு. கிரீன்வே சாலையில இருக்கிற எடப்பாடியாருடைய வீட்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா எடப்பாடியார் வேலைக்காரர்கள் அந்த கால் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணிட்டு எடப்பாடியார் பேச மாட்டேன்ட்டார், பேச முடியாது, கூட்டணியெல்லாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம், இனி வந்து உங்களோட நாங்க சேர முடியாதுன்னு முடிவு பண்ணி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க விடல, மோடிஜி விடல, ஏன்னா அவருக்கு தானே தேவை இருக்கு ஓட்டு, அவருக்கு தானே ஆட்சியில ஏதாவது ரெண்டு கிடைக்குமான்னு பாக்கணும். அதனால ஜி விடல, கொஞ்சம் கூட மானையினெல்லாம் பார்க்க மாட்டாங்க, டம்முன்னு காலில் விழுந்துருவாங்க. அதனால ரெண்டு அமைச்சர்களை விட்டு அமைச்சர்கள்ட்ட பேசி எடப்பாடியார்கிட்ட பேசுங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல தகவலை வெளிப்படையா அறிவிக்க சொல்லுங்க, கூட்டணிக்கு வர்றோம், நாங்கள் வெளிப்படையா அவங்களோட கூட்டணி வைக்க போறோம்னு வெளிப்படையா அறிவிக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில ரெண்டு மந்திரிங்க கிட்ட பேசியிருக்கிறாங்க நம்ம ஜி 55 மோடி. உடனே இந்த ரெண்டு பேர் இருக்காங்களா, முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேரும் வந்து ஓடி வந்து நம்ம எடப்பாடியார்ட்ட சொல்றாங்க, ஜி நீங்க கால் எடுக்கல, எங்க கிட்ட வந்து மிரட்டறானுங்க ஜி அப்படின்னு. அப்பதான் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியும் எடப்பாடியாரை எப்படியாவது கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் வாசல்லையே குந்த வச்சு உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஓபிஎஸ் கழட்டி விட்டாங்க, இந்த பிஜேபி கும்பல் ஓபிஎஸ் கூட இருக்கிற டிடிவி திருநாரணையும் கழட்டி விட்டு ரெண்டு பேரையும் கூப்பில உட்கார வச்சிருக்காங்க, யாரும் வாய்க்கலன்னா உங்களை சேர்த்துக்கிறோம். ஜான் பாண்டியனை சேர்த்துக்கிட்டாங்க, ஆனா ஓபிஎஸ் தெருவில் உட்கார வச்சிருக்காங்க. காரணம் என்ன, எப்படியாவது அதிமுகவை நம்ம பிடிச்சிருவோம், எப்படியாவது அதிமுகவை பிடிச்சி நம்ம கையில வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் இவங்களை அதிமுக பக்கத்துல போக வச்சுட்டே இருக்கு. இதை வந்து ரெண்டு மந்திரிங்க சொன்ன பிறகு எடப்பாடி ரொம்ப தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் சொல்றாரு, பாருங்க நம்மளுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே இந்த பிஜேபி கூட நம்ம சேர்ந்துட்டு தெரிஞ்சதுதான், இப்பதான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமியர்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, அதை கெடுத்தோம்னா நம்ம தலையில நம்மளே மண்ணளி போட்டு நம்மளை நாமே அழிச்சுக்கிற மாதிரி. அதானே உண்மை, இப்பதான் எஸ்டிபி எல்லாம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கிறாங்க, இப்பதான் கொஞ்சம் சின்ன சின்ன இஸ்லாமிய அமைப்புகள் அவர் மீது ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில திரும்பியும் பிஜேபின்னு அறிவிச்சிருந்தா முடிச்சு விட்டுருவாங்களா மக்கள், என்னைக்கு எந்திரிக்க முடியாத அடியில கிடைக்கும் எடப்பாடியா இருக்கு. அப்ப எடப்பாடியார் அதுல தெளிவா புரிதலோட இருக்காரு. அதே போல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யாத போது பிஜேபி நம்ம ஆதரிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை எதிர்க்கிறதுக்கு வேலை, அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. எனக்கே ஆச்சரியம்,
யாருப்பா அது, எடப்பாடி யாரா பேசுனது இப்படி பேச்சு அப்படின்னு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் திமுகவை எதிர்க்கலாம் தொழிலா வச்சுட்டு இருப்பாரு எடப்பாடி. திமுகவை எதிர்க்கலாம், ஆனா அதை விட கொடூரமான வேலை செஞ்சிட்டு இருக்கிற பிஜேபி அடிச்சு ஓட வர்றதா நம்முடைய அரசியல் சித்தாந்தமா இருக்கணும். அதுதான் திராவிட கண்ணோடு பார்க்கிற பார்வையா இருக்கும். ஏன்னா நம்ம வெள்ளத்துல மூழ்கி கிடந்த வரவே இல்லை ஜி, நம்ம ஒக்கி புயல்ல அடிவாங்கி கிடந்த வரவே இல்லை ஜி, கஜா புயல்ல அடிவாங்கிட்டு இருந்தா வரவே இல்லை ஜி. இன்னைக்கு 56 தடவை ஜி தமிழ்நாட்டுக்குள்ளேயே தெருவில் நடந்து அளந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஓட்டு பொறுக்கணும்னா எப்படி தூரமும் வருவார் நம்ம ஜி அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் உணர்ந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடியார் சொல்லிட்டாரா, இங்க பாருங்க எது வந்தாலும் வரட்டும், தைரியமா நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம், எது வந்தாலும் வரட்டும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் போய் கூட்டணி எல்லாம் போக முடியாது, இதை நீங்களே அங்க சொல்லிருங்க, நான் தனியா சொல்லணும் அவசியம் இல்ல, நீங்களே சொல்லிருங்க பாத்துக்கலாம் வரத அப்படின்னு எடப்பாடியார் ஓங்கி அடிச்சிருக்காருங்க. ஆனாலும் பிஜேபி, காரியவாதி பிஜேபி, பார்ப்பன அதிகாரத்திற்காக கால் வருடுகிற பிஜேபி ரொம்ப தெளிவா திரும்ப உட்கார்ந்து இருக்கு. நேற்று 6 மணிக்கே இவங்களுடைய கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு, கண்டுக்கல. அதிமுக வேண்டாயா, எங்க கட்சியை கொஞ்சமாவது காப்பாத்தணும், உசுரோட வச்சிருக்கணும்னா ஓ நட்பை கட் பண்ணணும் அப்படின்னு கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா மீண்டும் மீண்டும் அவர்களை நிர்பந்தப்படுத்துவது, ஏற்கனவே அவங்கள பல முறை மிரட்டியிருக்காங்க, நீங்க வெளிநாடுகள்ல எவ்வளவுலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த லிஸ்டே என் கையில தான் இருக்கு, அதை வச்சு உங்களை முடிச்சு விட்டுருக்கேன்னு மோடியே பேசியிருக்காப்ல, பல முறை அவங்களை மிரட்டியிருக்காரு. அந்த மிரட்டல்கள் அவன் பயப்பட மாட்டேன்னு துணிச்சல அன்னைக்கு முடிவு எடுத்திருக்கு. இந்த முடிவு தான் குறைஞ்சபட்சம் உசுரோட வச்சிருக்கும் இந்த அதிமுகவை. ஆக நேத்து டம்முனு காலில் விழுந்தோம், கெஞ்சி கதறியும் கூத்தாடியும் மோடிஜிக்கு காதே கொடுக்கல எடப்பாடியார். கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும், இனி நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அடிச்சுக்கிறோண்டா, நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எனக்கு சந்தோஷம்ப்பா, தமிழ்நாட்டுக்குள்ள 2 கட்சிகள் நம்ம பேசிக்கலாம், நம்ம அடிச்சுக்கலாம், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், எதுக்கு இடையில காவி பயிலுங்க அப்படின்ற முடிவை நான் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறேன். இதுல கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, மோடியோடைய மிரட்டல்களை நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. இதுவே அவங்க செத்து போன செடிக்கு வேற அழுகிட்டு இருக்க செடியை காப்பாத்துற மாதிரி. இந்த காப்பாத்துற துணிச்சலோட முன்னாடி போகட்டும், காவிகள் கதறதான் நம்முடைய அரசியலா இருக்கணும், அந்த அரசியல் நம்ம தொடருவோம்.